ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது பலாப்பழமும் பப்பாளி பழமும் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கொடுத்தாங்க. ரொம்ப கனிஞ்ச பழமாக இருந்துச்சு. நான் அதனால் அதில் ஒரு நாலு சொல்ல மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பப்பாளி பழத்தையும் நம்ம இதேமாதிரி செய்யலாம். அதை வந்து ஓரத்தில் வச்சுக்கலாம். இதை அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். வச்சுட்டு நான் இதோட விதைகள்லாம் நம்ம குழம்புல போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கூட்டாகவும் வச்சு சாப்பிட்லாம். அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்ததை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இது அப்படியே அரைச்சதுக்கப்புறம் பார்த்தா ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். பலாப்பழத்தில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜூஸ் தான் சொல்லணும். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஒரு 10-15 சுளை எடுத்திருந்தேன், சின்ன சின்ன சுளையாக. அதனால் வந்து இது இவ்வளோ எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறனால நான் ஒரு டப்பாவில் போட்டு கொஞ்சம் ஸ்டோர் பண்ண போகிறேன். இதை எடுத்து நம்ம இன்னொரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு, இல்லாட்டா அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த இதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இதில் ஒரு 250 கிராம் அளவுக்கு சீனி போட்டேன். சீனி போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா அரைக்க போகிறேன். அந்த பழமே ரொம்ப சுகராக தான் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்லை. நம்ம சீனி போட்டால் தான் நம்ம தண்ணி கலக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டு ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் ஐஸ் கட்டி காண்டி வச்சுருந்தேன். கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக விளைஞ்சிருக்குன்னு. ஓடு மட்டும் தான் இருக்குது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்குள்ளேயே நான் வந்து அந்த ஃப்ரூட்டோடைய மிக்சரை வந்து உள்ளே போட்டுட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை அப்படியே ஊற்றி குடிக்கும்போது அதில் ஃப்ளேவர் வந்து செம்மன்னு தான் சொல்லணும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் உங்கள் வீட்டில் பலாப்பழம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறந்துடாமல் இதை ட்ரை பண்ணுங்கள். பலாப்பழ சீசன் வந்தால் தான் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண முடியும். சீசனில் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் சல்சா விதையும் பாதாம் சீனி போட்டு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரிஃபார் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.